ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சில மருத்துவ குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் கூல்மார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஞாபக சக்திக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட், பால், தேன் இந்த மூணையும் வகைக்கு ஒரு ஸ்பூன் வீதம் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா ஞாபக சக்தி பெருகிறது நமக்கு கண்கூடாகவே தெரியும். இன்றைக்கி நம்ம நிறையா பேர் ஃபீல் பண்ணுறது என்னது, நல்லா தூக்கம் வரல அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் இன்றைக்கி இந்த டிப்ஸு. மருதாணி பூவை வந்து நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி தலையணை கீழே வச்சு படுத்தோம் அப்படின்னா நல்லா தூக்கம் வரும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி பெருஞ்சீரகத்தை வெந்நீரில் ஊற வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா இதுவும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம பல பேர் பாதிப்புக்குள்ளாகிற ஒரு நோய் தான் இரத்த கொதிப்பு. இது போக்குறதுக்கு என்னன்னு பார்க்கலாம். இஞ்சி சாரோட தேன் கலந்து நம்ம டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் குடித்து வந்தோம்னா இரத்த கொதிப்பு குறைவதாக பார்க்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ரத்தம் வந்து ஒரு இடத்துல உறைஞ்சிக்கிச்சு அப்படின்னா நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தோம்னா அது குணமாயிடும். இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அகத்திக்கீரையை சாப்பிட்டு வர்றப்போ இரத்த கொதிப்பு முற்றிலுமாக குணமாகும். அடுத்தபடியாக நம்ம எல்லோரும் கவலைப்படுற ஒரு விஷயம் உடல் பருமன். இந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் கடுத்தது இந்த இது பண்ணலாம். துளசி இலை ரசம் இருக்குல்ல, அதை நல்லா சூடாக்கி அதோட கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோன்னா உடல் பருமன் குறையும். அப்புறம் டெய்லியும் உணவில் பப்பாளிக்காய் சேர்த்து வந்தோன்னா உடல் பருமன் குறையும். குழந்தைகளுக்கு அடிக்கடி தொடர் இருமல் வரும். அப்படி வர்றப்போ பெருங்காயத்தை வெந்நீரில் கரைச்சி அதை நல்லா தெளிய வச்சு கொடுக்குறப்போ இருமல் நிற்கும். ஒரு சிலருக்கு தொண்டை கரகரப்பு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க மருதாணியிலேயே நல்லா அலசி அதை நீரில் ஊற வச்சு அந்த நீர் எடுத்து வாய் கொப்பளித்து வந்தீங்க அப்படின்னா தொண்டை கரகரப்பு முற்றிலுமாக நீங்கும். ஒரு சிலருக்கு வரட்டு இருமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எலுமிச்சைப்பழ சாரோட கொஞ்சமாக தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வரட்டு இருமல் குணமாகும். குழந்தைங்களுக்கு தினமும் ஒரு கொய்யாப்பழம் நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்கன்னா அவங்களோட உடலும் நல்லா வளர்ச்சி பெறும், அதோட எலும்புகளும் பலம் பெறும். உடல் பலவீனமானவர்களும் நோய்வாய்ப்பட்டவர்களும் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க இழந்த சக்தியை மீண்டும் பெறுவர். சிறுநீரகத்தில் கல் இருக்கிறவங்க தினமும் பப்பாளி பழம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கல் கரைந்து குணமாகும். பல்வலி இருக்கிறவங்க கொய்யா இலையை நல்லா மென்று அந்த சாரை முழுங்கிட்டு அதை துப்பிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு வந்தாங்கன்னா பல்வலி குணமாகும். இதே மாதிரி மூணு வேலை செய்யணும். இதே போல் பல மருத்துவ குறிப்புகளை அடுத்த பதிவில் காண்போம்.